ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அர்பவி த்ரீ சிக்ஸ் நன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அக்ஷய திருதி அன்னைக்கு வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன மாதிரியான பூஜை வந்துட்டு பண்ணா வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீடியோ வந்து சுபிக்ஷமா இருக்கும் அந்த வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு நிறைய தங்கம் செய்யும் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க

அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் சுக்கரஹோரை ஸோ இந்த ரெண்டு டைமிங்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு தங்கம் வாங்குறீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை ஸோ அன்னைக்கு என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்போ போல் எழுந்துக்கிறீங்களா ஸோ எழுந்துட்டு காலையில் நல்லா குளிச்சு சுத்தமாக இருந்துக்கோங்க குளிச்சுட்டு வீடெல்லாம் நல்லா முந்தின நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அன்னைக்கு காலையில் எழுந்ததும் வந்து பூஜை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ சாமி முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு வச்சுக்கோங்க ஸோ கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை விரிச்சிட்டு ஸோ அதுக்கு மேலே பச்சரிசியை கொஞ்சம் நல்லா சமமாக பரப்பி வச்சுக்கோங்க பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சொம்புல நல்லா தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அந்த சொம்புக்கு சொம்பில் வந்துட்டு கொஞ்சம் சைடில் ஃபுல்லாக வந்து மாய இலைகளை வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய்க்கு நல்ல நல்லதாக ஒரு தேங்காய் அந்த அந்த குடுமையோட இருக்க மாதிரி அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் வச்சுருங்க ஸோ மா வச்சுட்டு அதுக்கு அந்த மஞ்சள் குங்குமம் அந்த தேங்காய்க்கு பூங்கும் வச்சிருங்க ஸோ வச்சுட்டு இதுதான் வந்து கலசம் இல்லையா ஸோ அந்த கலசத்துக்கு வல்லது பக்கம் அதாவது ரைட் சைடு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒரு படியோ இல்லை ஒரு ஆழாக்கோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு டம்ளரில் நெல் வந்து நல்லா நிரப்பி வச்சிருங்க நிரப்பி அதோட ரைட் சைடில் வச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய மஞ்சள் இருக்கும் இல்லையா ஸோ அன்னைக்கு வந்துட்டு மஞ்சள் வாங்கி வாங்கணும் கட்டாயமாக வந்துட்டு அக்ஷயத்ரீதி அன்னைக்கு மஞ்சள் வாங்குறது ரொம்பவே சிறப்பு ஸோ அந்த மஞ்சள் வாங்குனதை பிடிச்சி பிள்ளையாரா வந்து வச்சுருங்க ஸோ அந்த பிள்ளையாருக்கும் ஒரு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு ரைட் சைடு வச்சிருங்க சோ இந்த கலசத்துக்கு இதுதான் வந்து திருதி அன்னைக்கு வைக்கக்கூடிய கலசம் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லதுங்க நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து இந்த கலசம் வந்து உண்டு பண்ணும் அதே மாதிரி நீங்க ஒரு போன்லயோ இல்ல இதுலயோ வந்துட்டு ஒரு நல்லதாக ஒரு சாமி பாட்டை ஒழிக்க வைங்க ஏன்னா வீட்டில் வந்துட்டு நான் நல்ல சத்தங்கள் வந்து கேட்கும் போதும் சரி இந்த மாதிரி கலசம் வச்சு நம்ம சாமி கும்பிடும் போதும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் கடவுளோட அனுகிரகம் கட்டாயமா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் நம்மளுக்கு செல்வ வளமும் வந்து பெருகும் வச்சுட்டு அதுக்கு தீப தூபாத்தனை காட்டி சாமி கும்பிட்டுடுங்க சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு கட்டாயமா வந்து நான் என்ன சொன்னேன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க சோ அக்ஷய விதி அன்னைக்கு கல்லுப்பு வாங்குறதுன்றது ரொம்பவே சிறப்பான விஷயம் சோ அந்த வாங்கக்கூடிய கல்லூப்பை வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு வைக்கிறதோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டீல் டப்பால போட்டு வைக்கிறதுலாம் கரெக் கரெக்டான விஷயம் கிடையாது ஏன்னா கல்லூப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஸோ அதை நம்ம கட்டாயமா கொடுக்கணும் மகாலட்சுமிக்கு அதை வந்துட்டு பீங்காஞ்சாடியில போட்டு வைக்கிறது தான் ரொம்பவே நல்லதுங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் பீங்காஞ்சாடியில கொட்டி வைங்க அந்த கல்லூப்பு அண்ட் அதே தவிர்த்து வந்துட்டு ஒரு ஜாடியில் அக்ஷய திருதி ஸ்டார்ட் ஆகுது அந்த அக்ஷய திருதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லியுமே வந்துட்டு ஒரு ஒரு ரூபா காயினை அந்த ஜாடியில் போட்டுட்டு வாங்க ஸோ போட்டு வரக்கூடிய அடுத்த நூற்றி எட்டு நாட்களும் வந்துட்டு தவறாம டெய்லியுமே ஒரு ஒரு ரூபா வந்துட்டு அதில் போட்டு வச்சு சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ நூற்றி எட்டு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பக்கத்துல வந்து ஏதாவது பிள்ளையார் கோவில் இருக்குது இல்ல உங்களுக்கு எதாவது இஷ்ட கோவில் இஷ்ட தெய்வமான கோவில்கள் இருக்குன்னா அந்த கோவிலில் போயிட்டு உண்டியல்ல போட்டுடுங்க மனசார வேண்டிக்கோங்க உங்களோட செல்வம் வளம் வந்துட்டு ரொம்ப பெருக்கும் அண்ட் உங்களோட பொருளாதார ரீதியா வந்துட்டு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை வந்து நீங்கள் நான் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்ஷய திருதியிலேருந்து அடுத்து வரக்கூடிய நூற்றி எட்டு நாட்கள வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற காசை கொண்டு போய் நீங்க சாமி உண்டியில போடுறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயங்க கட்டாயமா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இதை தவிர்த்து வந்துட்டு நீங்க அன்னைக்கு தங்கும் வெள்ளி வாங்குறது ரொம்ப நல்லது நான் சொன்ன இல்லையா உப்பு வாங்கலாம் அண்ட் பருப்பு வகைகள் வந்துட்டு துவரம் பருப்பு பாசி பருப்பு இதையும் வந்துட்டு வாங்கலாம் அண்ட் அன்னதானம் பண்ணலாம் ஸோ இவ்வளோ சிறப்பு விஷயங்கள் இருக்கு அண்ட் ஈவினிங்கும் வந்துட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க ஈவினிங் ஒரு பால் பாயாசம் வச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க ஸோ எல்லாரும் வீட்டில் வந்துட்டு சந்தோஷமா இருங்க அன்னைக்கு கட்டாயமா வந்துட்டு சண்டை போடுறது திட்டுறது இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயம் செய்யறது பெருகுதோ அதே மாதிரி தீய விஷயங்களும் பெருகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்பாடா நல்ல நல்ல இதுல நம்ம பண்ணோம்னா கட்டாயமா நம்மளுக்கு அந்த வருஷம் ஃபுல்லா நல்ல விஷயம் நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையா புடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் நான் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நம்புறேன் அண்ட் புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது பவிக்கட்டும் நன்றி